கிரிப்டிஸ்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ஸோடைய ஆட்ராப்கான எலிஜிபிலிட்டி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அது என்ன ப்ரைஸுக்கு போகும் நான் வந்து இந்த ஓஜி பாஸ் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அதனுடைய ப்ரைஸ் ப்ரடிக்ஷன் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அண்ட் இந்த சில எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இப்போது டெபாசிட் வந்து ரெடியாக போகுது ஸோ அதை பற்றின விவரங்கள் என்னங்கிறதையும் பார்த்துடலாம் இதெல்லாம் பார்க்குறக்கு முன்னாடி நம்ம கிரிப்டிஸ்டி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் டேட்டில் கிளம்பிங் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் தான் போஸ்ட் பண்ணும் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க வந்து ஏட்ராப் அப்படிங்கிற ஒரு மெனு வந்து லாஸ்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம டெலகிராமில் நேற்றும் அப்டேட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த மெனுவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும் அண்ட் வந்து நான் கஸ்டடியில் லெட்டர் ட்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கும் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவைலபிளாக இருக்கும் அதில் வந்து ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு அதாவது ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அதாவது எஃப்சிஎஃப்எஸ் அப்படிங்கிற மத்தடில் யார் முதல்ல வரவங்களுக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் கேட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க நிறைய ஸோ மேபி அது வந்து எந்தளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரில பட் இப்போத்துக்கு டெபாசிட் அவைலபிள் அப்படின்னா பிட்கேட்டில் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்குது கேட் பை பிட் கூகாயின் இதில் வந்து இப்போத்துக்கு இன்னும் ஓப்பன் பண்ணல நிறைய பேர் இல்லை அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ இன்னும் ஓப்பன் பண்ணல ஓப்பன் பண்ணுனே சப்போஸ் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் வழக்கம் போல் இதில் வந்து எப்படி போய் டெபாசிட் அட்ரஸ் எடுக்கிறது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க இதான் பிட்கேட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலட் செக்ஷன் போங்க ஏடு ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு கேட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் வரும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெபாசிட் அட்ரஸ் வந்து ஷோ ஆகும் ஸோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போத்துக்கு இதுதான் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு அண்ட் வந்து எலிஜிபிலிட்டி வந்து இருக்கா அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க நம்ம தான் ஆல்ரெடி வந்து எலிஜிபிலிட்டியை பற்றி சொல்லிட்டோம் அண்ட் எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் மேலே டோக்கன்ஸ் வந்து ரோல் ஆகிட்டு தான் இருக்கும் அது வந்து ஸ்டேபிளாக நிற்காது காரணம் என்னென்னா இன்னும் வந்து ஸ்னாப்ஷாட் நாளைக்கு இரு முப்பதாம் தேதி விட முடியுது அப்படிங்கிறதுனால முப்பதாம் தேதி தான் வந்து கால்குலேஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டோக்கன்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மான டோக்கன்ங்கிறது அப்போ தான் ஆகும் அண்ட் இந்த எலிஜிபிலிட்டியை பற்றி மறுபடியும் முறை பார்த்துருவோம் நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்காங்க கேட்ஸில் முதல்ல சொல்லிட்டாங்க ஓஜி பாஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டு அண்ட் அடுத்தது ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு ட்ரான்சாக்ஷனாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது டாஸ்க்கு ஃப்ரெண்ட் இன்வைட்ஸ் இதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஓகேங்களா இதை பற்றி முதல்ல மற்றதெல்லாம் பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஓஜி பாஸ் போட்டால்தான் நியர் ட்ராப்புக்கு எலிஜிபிலிட்டி ஓகேங்களா அதுக்கு ஒரு டன் பே பண்ணணும் அண்ட் இந்த ட்ரான்சாக்ஷனாக இருந்தால் அட்லீஸ்ட் ஜீரோ பாயிண்ட் டூ டன் அல்லது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டன் இந்த என்ன மாதிரி அமௌண்ட் போச்சிருக்காங்கன்னு தெரில ஸோ அந்த ப்ரைஸ் வந்து போகும் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது மற்ற ஆட்ராப்போட கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால தான் வந்து எல்லோரும் என்ன ப்ரைஸுக்கு போகும்னு சொல்லுங்கள் ஸோ அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் அப்படிங்குறதும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் அந்த கான்செப்ட்டுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ரொம்ப கம்மியான டோக்கன்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ அவங்க வந்து இது பாஸ் அதை அதுவும் லாஸ்ட் டேட்டில் பாஸ் வாங்குறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஸோ நான் வந்து அந்த சொன்ன அன்னைக்கே வாங்கிட்டேன் ஏன்னா கண்டிப்பாக அந்த எலிஜிபிலிட்டிங்கிறத கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ நம்ம வந்து வாங்கி வைக்கிறோம் அண்ட் சில பேர் வந்து ஏன் வேஸ்ட்டாக செலவு பண்ணணும்னு நினச்சவங்களும் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இதில் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓஜி பாஸ்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அண்ட் ட்ரான்சேக்ஷனில் சிலர் வந்து சில டைம் வந்து டானில் ஸ்லோவாக தான் இருக்கும் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதனால் அதுக்கான காரணம் வந்து அவங்க கிடையாது டான் சைடு இருக்கிற பிரச்சனை தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் பேணிக்காகணுங்கிறதில்ல ஆட்ஸ் உடைய ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் போகலாம் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ அது முக்கியமான விஷயம் இதில் டோட்டல் சப்ளைங்கிறது இருந்துச்சு அப்படி என்ன வேல்யூங்கிறது கொடுத்தாங்கன்னா தான் அவங்களால வந்து ப்ரெடிட் பண்ண முடியும் அண்ட் ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் அப்படிங்கிறது இவங்களுடைய டோட்டல் சப்ளை ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் அண்ட் வந்து மார்க்கெட் கேப் ரெண்டையும் வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்ராக்ஸிமேட் ப்ரைஸ்ஸு நீங்கள் ப்ளைண்டாக வந்து ஒரு கால்குலேட் பண்ணக்கூடாது எப்படின்னா எல்லா காயினுக்கும் வேறுபடும் மார்க்கெட் கேபிட்டல் அப்படிங்கிறது அண்ட் லிஸ்ட் பண்ணுற எக்ஸ்சேஞ்சஸ் பொறுத்து மாறுபடும் ஃபினான்ஸில் லிஸ்ட் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி ஒரு நல்ல ஹைப் இருக்கும் அண்ட் வந்து அதனுடைய மார்க்கெட் கேபிட்டலும் அதிகமாகும் இவங்க எடுத்தவொடனே பிட் கெட்டு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால பிட் கெட்டில் வந்து எவ்வளோ ட்ரெடிங் வேல்யூம் போகுது அப்படிங்கிறத ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்து நான் சொல்கிறேன் ஸோ இதை வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவாக நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறதும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க என்ன ப்ரைஸ் போகலாம் அப்படிங்கிறத அண்ட் உங்ககிட்ட எவ்வளோ டோக்கன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போ சிக்ஸ் பில்லியன் அப்படிங்கிறத எடுத்துட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லியன் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம எடுத்துகிட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய மார்க்கெட் கேப்பிட்டல் ஏன் வந்து இதுக்கு ஸ்டார்ட்டிங்கே வந்து நான் ஃபோர் ஹண்ட்ரெட் மில்லியன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதே பினான்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஒன் பில்லியன்ங்கிறது கூட நம்ம வைக்கலாம் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியங்கிறது ஈஸியாக கிராஸ் ஆகிரும் பட் பிட் அப்படிங்கும்போது பெரிய லெவல் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிறப்ப இந்த ப்ரைஸ் தான் சப்போஸ் லாஸ்ட் டைமில் பினான்ஸில் லிஸ்ட் பண்ணால் வேணால் ப்ரைஸில் இப்போ நம்ம சொல்கிற ப்ரைஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் வந்து மார்க்கெட் கேபிட்டலாக இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிறது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து ப்ரீ மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க பைபிட்லேயும் உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பைபீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்ஸுடைய ப்ரைஸ் ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்து மேட்ச் ஆகுது பட் நம்ம ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணல ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது அண்ட் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் சப்போஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் இதனுடைய மார்க்கெட் கேப் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய ப்ரைஸுங்கிறது ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ எயிட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது அடுத்த ஸ்டெப் ஓகேங்களா இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப கம்மி தான் சம்டைம்ஸ் ஹைப் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறப்ப ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லியனுக்கு வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லியனுக்கு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வேணா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ ஒன் வந்து டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு மூணு சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்கேன் நான் எப்போவுமே வந்து ரொம்ப ஹையை எதிர்பார்க்க மாட்டேன் ரொம்ப லோ பேஸ் பண்ணி தான் நான் என்னுடைய ரிசல்ட்டை வந்து நான் எடுத்துக்குவேன் இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சில பேர் வந்து ரொம்ப வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அதிகபட்ச பிரைஸே தான் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அப்படி வந்து பார்க்கக்கூடாது நம்ம மினிமம் ப்ரைஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ நம்ம இருக்கிற டோக்கனை பேஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இஃப் சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் டோக்கன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பிரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் டோக்கன்ஸ் இருந்துச்சு அந்த இருந்துச்சுன்னா ஒரு தேர்ட்டி டாலர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் கொடுத்துருக்கிறது அப்ராக்சிமேட் ஒரு டோக்கன் வேல்யூ தான் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ டோக்கனை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் அடுத்ததாக சப்போஸ் எயிட் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாற்பது டாலர் கிடைக்கலாம் இல்லை ஹையஸ்ட் போகுது அப்படிங்கிறப்ப ஐம்பது டாலர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐம்பதாயிரம் கேட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு டோக்கன் அதாவது ஓஜி பார்சன்னு சொன்ன உடனே வாங்கினவங்களுக்கு இப்போ நியர்பை மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கேட்ஸ் வந்து வந்திருக்கும் அல்லது ஃபார்ட்டி தௌசண்டாவது இருக்கும் கடைசி நேரத்தில் பை பண்ணுறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா இன்னும் ரெண்டு நாட்கள் மூணு நாட்கள் இருக்கிறதுனால அது வந்து கேட்ஸை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் கேட்ஸ் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியும் அப்ராக்சிமேட்டாக நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு கேட்டுக்கு மூணு அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது ஒரு ரெண்டாயிரம்லேருந்து மூணாயிரம்க்குள்ளே நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அடுத்தது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாலும் கிடைக்கும் அதனால் நீங்கள் உங்களுடைய கால்குலேஷன் வந்து போட்டு பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் தான் எல்லாரும் வந்து ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காக ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்றாங்க மேபி என்னுடைய அப்படிங்கிறது நம்மளுடைய மீடியம் ரேஞ்சு தான் ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ எயிட் அல்லது சிக்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ண மறக்காதீங்க அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க எங்களோடய ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க சந்திக்கும் வந்து நான் உங்கள் தாமன் நன்றி